ஹலோ கைஸ், நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ரோலிங் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற பியரிங்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பியரிங்னா என்ன? பியரிங்னா இது ஒரு ரோலிங் எலிமெண்ட். ரோலிங் எலிமெண்ட் இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்பீட் மற்றும் லோட் இது ரெண்டையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த பியரிங்கை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பியரிங்கில் அப்படி என்ன தான் இந்த பியரிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியரிங்கில் நாலு முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து இன்னர் ரேசர், அவுட்டர் ரேசர். அப்படின்னா நடுவில் இருக்கிற பாலுக்கு ரெண்டு பாலையும் மூடி பாதுகாக்கிற மாதிரி இருக்குல்ல, அதான் இன்னர் ரேசர். வந்து இன்னர் ரேசர், அவுட்டர் ரேசர் ரெண்டுமே தனித்தனியான பார்ட்ஸ், ரெண்டுமே தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றும். மூணாவது வந்து கேஜ். கேஜ் வந்து உள்ளே இருக்கிற அந்த பால் ரோலிங் எலிமெண்ட் இருக்குல்ல, அது வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அதை பிடிச்சிக்கிறது தான் கேஜுன்னு சொல்லுவாங்க. நாலாவது வந்து ரோலிங் எலிமெண்ட். இந்த ரோலிங் எலிமெண்ட் தான் பியரிங்கை சுற்றுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த பியரிங்கில் மூணு வித்தியாசமான லோடு வந்து அப்ளை ஆகுது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரேடியல் ரோட். இது பியரிங்கோட ரேடியல் பொசிஷனில் அப்ளை ஆகிறதுனால இதை வந்து ரேடியல் ரோல்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஆக்சியல் ரோல். இது வந்து இந்த பியரிங்கில் ஆக்சியல் பொசிஷனில் அப்ளை ஆகிறதுனால, ஆக்சியல்னால் இந்த பியரிங்கோட ரெண்டு சைடும் சைடு பொசிஷனில் அப்ளை ஆகிறதுனால இதை வந்து ஆக்சியல் ரோடுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது காம்போசிட் லோடு. காம்போசிட் லோடுனால் ரேடியல் ரோடும் ஆக்சியல் ரோடும் சேர்ந்து ஒரு ஒர்க் ஒரு இடத்துல அப்ளை ஆகுதுன்னா அதை வந்து காம்போசிட்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, நாம் இப்போ ட்ரில்லிங் மிஷினில், சாரி, கட்டிங் கட்டர் மிஷின் இருக்குல்ல, மரத்தை கட் பண்ணுவோம்ல, அந்த கட்டர் மிஷின் ஆன் பண்ணி விட்டோம், அதில் மரத்தை இன்செர்ட் பண்ணும்போது அந்த கட்டர் மிஷினோட பிளேடில் அந்த மரம் வந்து ரேடியலாகவும் அப்ளை ஆகும், ஆக்சியலாகவும் அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம காம்போசிட் லோடு யூஸ் பண்ணுவோம். டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது டைப்ஸ் ஆஃப் பியரிங். அப்ளிகேஷனை பொறுத்து இது வந்து ரெண்டு மெயின் டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பால் பியரிங், இன்னொன்று வந்து ரோலர் பியரிங். பால் பியரிங் எதுக்குன்னா, எங்கெல்லாம் எனக்கு வந்து லோடு தாங்க தேவையில்லை, எனக்கு வந்து ஸ்பீடு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த இடத்துலலாம் பால் பியரிங் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பால் பியரிங் வந்து ஹை ஸ்பீடையும் லோ லோடையும் கொண்டது. எதுக்காக இந்த பால் பியரிங்கில் ஹை ஸ்பீடு இருக்குன்னா, இதோட வந்து அந்த பாலோட காண்டாக்ட் பாயிண்ட் வந்து ரெண்டு பாயிண்ட் தான், அதாவது அந்த பாலோட டாப் பகுதியில் ஒரு சின்ன இடத்துல தான் காண்டாக்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால ஃப்ரிக்ஷன் கம்மியாகி ஹை ஸ்பீட் நமக்கு கிடைக்கும். அடுத்தது ரோலர் பியரிங். எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு வந்து ஸ்பீடு தேவையில்லைங்க, எனக்கு வந்து லோடு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோமோ அந்தந்த இடத்துலலாம் இந்த வந்து ரோலர் பியரிங்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதோட காண்டாக்ட் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து லோடு அதிகமாக தாங்கும். பட் அதே இது காண்டாக்ட் பாயிண்ட் அதிகமாக இருந்தால் ஃப்ரிக்ஷன் அதிகமாகி நமக்கு வந்து ஸ்பீடு கம்மியாகும். ஸோ அதனால தான் இதை வந்து லோடு அதிகமாக தாங்குற இடத்துல இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் பால் பியரிங். பால் பியரிங்குள்ளே ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குங்க. பட் ஆனால் நம்ம பெரும்பாலும் நாலு டைப் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து சிங்கிள் ரோ பால் பியரிங், ஆங்குலர் பால் பியரிங், செல்ஃப் அலைன் பால் பியரிங், த்ரஸ்ட்டு பால் பியரிங். ஃபஸ்ட்டு சிங்கிள் ரோ பால் பியரிங்னா என்னென்னு பார்ப்போம். சிங்கிள் ரோ பால் பியரிங் பேருக்கேற்ற மாதிரி இந்த பியரிங்குள்ளே ஒரே ஒரு ரோ பால் வரிசை மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு ரோ பால் பியரிங் மட்டும்தான் இருக்கும். இது வந்து ரேடியல் ரோடு வந்து ஹையாகவும் மேக்ஸியல் ரோடு வந்து லோவாகவும் இருக்கும். ஏன்னா ஆக்சியல் லோடு அதிகமாக கொடுத்தா அந்த பால்ஸ் வந்து வெளியில் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆக்சியல் லோடு கம்மியாக தேவைப்படுற இடத்துல இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் இது வந்து அதிக பால் பியரிங்னே நம்ம ஸ்பீடுக்கு பேர் போனதுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அதிக ஸ்பீடை கொண்டது. ரெண்டாவது வந்து ஆங்குலர் பால் பியரிங். ஆங்குலர் பால் பியரிங்கில் வந்து ரேடியல் ரோடு வந்து ஹையாக இருக்கும், ஆக்சியல் லோடு வந்து ஹையாக இருக்கும். பட் ஆனால் ஆக்சியல் லோடு வந்து ஒரு சைட்லேருந்து மட்டும்தான் கொடுக்க முடியும், இன்னொரு சைட்லேருந்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சைட்லேருந்து கொடுக்கும்போது அந்த பால் வெளில வராமல் இருக்கிறதுக்கு அந்த பியரிங்கோட அவுட்டர் ரேசரில் ஒரு ஸ்டாப் எலிமெண்ட் இருக்கும், அது வந்து பாலை வெளில வராமல் பாதுகாத்துக்கும். பட் அது ஒரு சைடு தான் இருக்குங்கிற காரணத்தினால ஆக்சியலோட வரும்போது நம்ம வந்து ஒரு சைடு தான் கொடுக்க முடியும். செல்ஃப் அலைன் பால் பியரிங்கோட ஸ்பெஷல் என்னன்னா, மூணாவது செல்ஃப் அலைன் பால் பியரிங். இது வந்து அந்த சிங்கிள் ரோ பால் பியரிங் மாதிரி இருக்காது, இது வந்து உள்ளே இருக்கிற பால் பியரிங்கோட வரிசை வந்து டபுள் ரோவாக இருக்கும். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது உள்ளே இருக்கிற பால் பியரிங் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், செல்ஃப் அலைன் ஆகிற மாதிரி. இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 டிகிரி ரெண்டு பக்கம் மூவ் ஆகும். அதனால் இதோட ரேடியல் ரோடு வந்து ஹையாகவும் மேக்ஸியல் ரோடு வந்து லோவாகவும் இருக்கும். அடுத்து த்ரஸ்ட் பால் பியரிங்.
இந்த த்ரஸ்ட் பால் பேரிங் வந்து ரேடியல் லோட்லாம் தாங்காது, ஒன்லி ஆக்சியல் லோடு. எங்கெல்லாம் அதிகமான ஆக்சியல் லோடு தேவைப்படுமோ அந்த இடத்துலலாம் இந்த த்ரஸ்ட் பால் பேரிங்கை யூஸ் பண்ணலாம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரோலர் பேரிங். இந்த ரோலர் பேரிங்கில் நாலு முக்கியமான டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செல்ஃப் அலைன் ரோலர் பேரிங். செல்ஃப் அலைன் பால் பேரிங் மாதிரியே இதுலேயும் ரெண்டு வருஷம் இருக்கும், ரோலிங் எலிமெண்ட் வந்து ரெண்டு வருஷம் நம்ம செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரேடியல் ரோடு வந்து வெரி ஹையாக தாங்கும், ஆக்சியல் ரோடு வந்து மாடரேட்டாக தாங்கும். அடுத்தது டேப்பர் ரோலர் பேரிங். டேப்பர் ரோலர் பேரிங் வந்து ரேடியல் ரோடு வெரி ஹையாகவும் ஆக்சியல் ரோடு ஹையாக இருக்கும். டேப்பர் ரோலர் இது எப்படி தெரியுமா இருக்கும், மத்தளம் பார்த்துருக்கீங்களா, அந்த மத்தளம் வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும், நடுவில் வந்து ஒரு உருளை வடிவமாக இருக்கும், பட் ஆனால் நடுவில் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் இந்த டேப்பர் ரோலர் பேரிங். அடுத்து மூணாவது டைப் வந்து சிலிண்டரிக்கல் ரோலர் பேரிங். இதில் இருக்க ரோலிங் எலிமெண்ட்டோட ஷேப் பார்க்குறதுக்கு ஒரு சிலிண்டரோட ஷேப் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து சிலிண்டரிக்கல் ரோலர் பேரிங்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரேடியல் ரோடு வந்து வெரி ஹையாக இருக்கும். இது வந்து ரேடியல் ரோடு தாங்கிறதுக்குனே படைக்கப்பட்ட ஒரு படைப்புன்னு சொல்லலாம். ஆக்சியல் ரோடு வந்து இது கிடையாதுங்க, ஆக்சியல் ரோடு இது தாங்காது. ஏன்னா ஒரு உருளையில் மேல் பக்கம் ரேடியல் பக்கம் தான் வந்து அதிக சர்ஃபேஸ் இருக்கும், அதிக லோடு தாங்கும். பட் ஆனால் அதோடய சைடு பகுதி வந்து அதோடய காண்டாக்ட் சர்ஃபேஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதால் ஆக்சியல் ரோடு வந்து அதிகமாக தாங்க முடியாது. நாலாவது டைப் நீடில் ரோலர் பேரிங். பேருக்கேற்ற மாதிரியே உள்ள ரோலிங் எலிமெண்ட் ஒரு நீடில் சைஸ் தான் இருக்கும். இதுவும் வந்து ரேடியல் ரோடு வந்து ஹையாகவும் ஆக்சியல் ரோடு வந்து லோவாகவும் இருக்கும். லோன்னு சொல்ல முடியாது, சுத்தமாக இருக்காது ஆக்சியல் ரோடு, ஏன்னா அவ்வளோ பெரிய சிலிண்டரிக்கல் ரோலரே உடையும் போது இந்த ஆக்சியல் உடையாமல் இருக்குமா. அண்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபுல்லாக பார்த்ததுக்கு, அதே நேரத்தில் சாரியும் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால என்னால் உளராமல் பேச முடியல. ரோலருங்கிற வார்த்தையில் சொல்லும்போது தான் வாய் லோலாய் ரோலாய் சரியாக வரமாட்டேன்ருச்சு. ஸோ இனிமேல் போகிற கண்டினியூஸ் வீடியோவில் நல்லா பேசுகிறேன் பாய்ஸ்.